தங்க அன்னப்பறவையும் முட்டாள் மயிலும். மலைக்கு மேல காட்டுக்கு நட்ட நடுவுல ஒரு அழகான மாளிகையில ரொம்ப அழகான தங்க அன்னப்பறவையோட ராஜா இருந்தாரு. அவரு நல்ல இதயம் கொண்டவரு, அப்புறம் கருணையுள்ளம் கொண்டவரு. அவரோட ராஜ்யத்துல இருந்த எல்லா அன்னப்பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவரோட பக்கத்து ராஜ்யங்கள்ல கூட அவருக்கு நல்ல சம்பந்தம் இருந்தது. ராஜா அன்னப்பறவைக்கு மூணு பொண்ணுங்க இருந்தாங்க. ஆனா அவங்கள எல்லாரையும் விட ரொம்ப அழகி தங்க நிறத்துல இருக்கிற ஹன்சா தான். அவர் தன்னோட பொண்ணு ஹன்சா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. என் அன்பு செல்ல மகளே, ஆமா உனக்கு என்ன வேணும்? அப்பா, எனக்கு இன்னைக்கு முத்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்ன சொன்ன? முத்தா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நான் உனக்காக கொண்டு வரேன் செல்லம். ராஜா தன்னோட பொண்ணு விருப்பப்படுற எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பாரு. ஹன்சா பெரியவளானதும் ராஜாவுக்கு ஹன்சாவோட கல்யாணத்தை பத்தி கவலை வந்துச்சு. கல்யாணத்தை பத்தி பேச்செடுத்ததும் ஹன்சா தன்னோட அப்பா கிட்ட சொல்லிச்சு. அப்பா, எனக்கு அந்த மாப்பிளையே நானே தேர்ந்தெடுப்பேன். சரி மகளே, உன்னோட விருப்பப்படியே செய். நான் எல்லா பறவைகள் தேசத்துக்கும் சுயம் வரத்துக்கு அழைப்பு விடுக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க, நாம நம்ம மானம் மரியாதைய ரொம்ப கவனமா பாத்துக்கணும். சரிங்கப்பா. ராஜா ஹன்ஸ் அன்னப்பறவை எல்லா பறவை அண்டை நாடுகளுக்கும் தன்னோட மகளுக்கு சுயம்வரம் பாக்குறதா தகவல் அனுப்பி வச்சாரு. சுயம்வரத்துக்கான அந்த நாளும் வந்துருச்சு. எல்லா பறவைகள் நாட்டில இருந்து ராஜகுமாரர்கள் நல்ல அலங்காரத்தோட ஹன்ஸ் நாட்டுக்கு போனாங்க. அதுல கிளி ராஜகுமாரன், கொக்கு ராஜகுமாரன், அப்புறம் அண்டை நாட்டை சேர்ந்த அன்னப்பறவை ராஜகுமாரனும் இருந்தாங்க. ஆனா ரொம்ப தூரத்து நாட்டில இருந்து மயில் நாட்டை சேர்ந்த அழகான மயில் ராஜகுமாரரும் வந்தாரு. மயில் ராஜகுமாரன் தன்னோட வண்ண வண்ண தோகையால அந்த இடத்துல அவரு ரொம்பவே அழகா தெரிஞ்சாரு. அப்புறம் அந்த விஷயத்துல அவருக்கு பெருமையும் ஜாஸ்தி. அந்த தங்க அன்னப்பறவை ராஜகுமாரிய நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா இங்க என்னை விட ரொம்ப அழகானவங்க யாருமே கிடையாது. சுயம்வரம் ஆரம்பிச்சது. ஹன்சா நாட்டு ராஜகுமாரிக்கு மயில் ராஜகுமாரன அவரோட வண்ணத்தோகை அழகால ரொம்ப புடிச்சு போச்சு. அப்புறம் அது அவங்க அப்பா கிட்ட சொல்லிச்சு. அப்பா, நான் மயில் ராஜகுமாரன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எல்லாரும் மயில் ராஜகுமாரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மயில் ராஜகுமாரனுக்கு பெருமை அதிகமாயிடுச்சு. அப்புறம் திடீர்னு அந்த ராஜசபையிலேயே ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட தோகைய விரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த விஷயம் ராஜா ஹன்ஸுக்கு பிடிக்கவே இல்ல. அவர் மயில் ராஜகுமாரன் கிட்ட சொன்னாரு. மயில் ராஜகுமாரனே, நீங்க கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கணும். அத கேட்டதும் மயில் ராஜகுமாரர் சொன்னாரு. ஹன்ஸ் ராஜாவே, நான் உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை, நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாது. அத கேட்டதும் ராஜா ஹன்ஸுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. அப்புறம் ராஜா அந்த மயில தன்னோட ராஜசபைய விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. தன்னோட அப்பாவை அவமானப்படுத்தின காரணத்தால ஹன்ஸ் ராஜகுமாரி மயில் ராஜகுமாரன வேணான்னு ஒதுக்கிடுச்சு. இப்ப ஹன்சாவோட கல்யாணம் அழகான அண்டை நாட்டு அன்னப்பறவை ராஜகுமாரனோட நடந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஹன்ஸ் ராஜ்யத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பெருமை காட்டிக்கிட்ட மயிலுக்கு தான் செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைச்சிருச்சு. இப்ப அதுக்காக அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஒரு சமயம் நடந்த விஷயம். ஒரு காட்டுல ஒரு தந்திரமான நரி தன்னோட மனைவியோட குகைக்குள்ள இருந்துச்சு. அது தன்னோட மனைவி சாப்பிடுறதுக்காக விதவிதமான உணவுகளை வேட்டையாடி கொண்டு வரும். ஒரு நாள் அந்த நரியோட மனைவி ஆண் நரி கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, எனக்கு உன சொல்லட்டுமா, இன்னைக்கு எனக்கு சிகப்பு ரெக்க உள்ள கோழிய சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. எந்த சிகப்பு ரெக்கையுள்ள கோழி? எது, அந்த குளத்துக்கு பக்கத்துல புதருக்குள்ள இருக்கு அதுவா? ஆ, அதே தாங்க. இப்ப நீங்க இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்ல அதை புடிச்சு கொண்டு வர போறீங்களா? ஆ, சரி சரி, நான் இப்பவே போறேன். நீ அந்த கோழிய சமைக்கிறதுக்கு தண்ணிய மட்டும் கொதிக்க வச்சு வெயி. ஆண் நரி தன்னோட மனைவி நரி கிட்ட தண்ணிய கொதிக்க வைக்க சொல்லி கோழிய பிடிக்கிறதுக்காக போயிடுச்சு. அந்த கோழி வெளியே வரும்னு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அந்த நரி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கோழி புதருக்குள்ள இருந்து வெளியே வந்த போது நரி பாஞ்சி அந்த கோழிய கவ்விடுச்சு. நான்
கோழி கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நரி அத ஒரு மூட்டையில கட்டிக்கிட்டு தன்னோட குகைய நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. குளத்துல இருக்கிற அந்த கோழியோட நண்பன் வாத்து இதெல்லாத்தையும் பார்த்துடுச்சு. அட, இந்த நரி என்னோட தோழி கோழிய பிடிச்சுக்கிட்டு போகுது. அது நிச்சயமா இத கொன்னுடும். நான் தான் ஏதாவது பண்ணணும். வாத்து இன்னொரு வழியா போய் நரி வர வழியில மயக்கத்துல விழுந்து கிடக்கிற மாதிரி நடிச்சிச்சு. நரி அந்த வழியில வந்ததும் வழியில மயங்கி கிடக்கிற வாத்த பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த வாத்த புடிக்கிறதுக்காக முன்னாடி நடந்து போகும்போது வாத்து எழுந்து அங்கிருந்து ஓடிடுச்சு. நரி வாத்த புடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு, ஆனா வாத்து அதுக்கு சிக்கவே இல்ல. அப்புறம் கோழி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த பையில கல்ல வச்சு கட்டிட்டு ஓடிடுச்சு. நரி மறுபடியும் திரும்பி அந்த பைக்கிட்ட வந்துச்சு. சரி பரவாயில்ல, போகட்டும் விடு, வாத்து ஓடிதான் போயிடுச்சு, ஆனா கோழி என்கிட்ட தானே இருக்கு. அப்புறம் அது அந்த பையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. அத பார்த்து அதோட மனைவி சொல்லிச்சு, நீ வந்துட்டியா, அங்க பாரு, நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன், கொண்டு வா கொண்டு வா, பையில இருக்கிற கோழிய நேர தண்ணிக்குள்ள போட்டுடு. நரியும் அதே மாதிரி செஞ்சது. ஆனா அந்த பையில கோழி எங்க இருந்தது? அந்த பையில கல்லு தான் இருந்தது. அப்புறம் கல்லு சுடு தண்ணியில விழுந்ததுமே அந்த சுடு தண்ணி எல்லாமே நரி அப்புறம் அதோட மனைவி கால்ல பட்டுச்சு. அப்புறம் அதுங்க ரெண்டு சூடு தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சது. ஐயோ ராமா ராமா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எரியுது, எங்க ரெண்டு பேரும் யாராவது காப்பாத்துங்களே, எரியுது எரியுது. நான் உன்கிட்ட சொன்னது என்ன, கோழிய கொண்டு வர சொல்லி சொன்னேன், ஆனா நீ கல்ல கொண்டு வந்திருக்க. பாவம், என்ன நடந்துச்சுன்னு அந்த நரிக்கு புரியவே இல்ல. அதுக்குதான் சொல்லுவாங்க, நாம எப்பவும் பேராசப்படக்கூடாதுன்னு. எலிகளுக்கும் நீர் நாய்களுக்கும் சண்டை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஒரு காட்டுல மரத்துக்கு கீழே நிறைய எலிங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுங்களோட எதிரி நீர் நாய் அதுங்களுக்கு பக்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அது எப்பவும் அதுங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. நீர் நாய் எலிங்களை கொன்னு சாப்பிட்டு இருந்துச்சு. அப்புறம் சில சமயம் அதுங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். அதனால எலிங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. ஒரு நாள் எலிங்க எல்லாமே தங்களோட உயிர்களை நீர் நாய்கிட்ட இருந்து காப்பாத்திக்க ஒரு சபைய கூட்டிச்சு. அந்த நீர் நாய் நமக்கு பெரிய எதிரி, அதால நம்ம வாழ்க்கையே மிகப்பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கு. அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த சபைய நாம கூட்டி இருக்கோம். ஏதாவது யோசனை செய்யுங்க, ஏதாவது பண்ணுங்க நண்பர்களே. அப்பதா ஒரு எலி சொல்லுச்சு, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நாம ஏன் ஒரு ஒரு சேனை படை அமைக்க கூடாது? நீர் நாய்ங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு மட்டும் அந்த சேனை படை அமைக்கப்படும். அப்புறம் அந்த சேனை படைக்கு ஒரு சேனாதிபதியும் இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த யோசனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப சீக்கிரத்துல அவங்க ஒரு சேனை படைய அமைச்சாங்க. அந்த சேனை படையினால எல்லா எலிகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் சேனாதிபதி சொன்னாரு, எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த தடவை அந்த நீர் நாயால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீர் நாயங்க எதிரிகளை தாக்க வந்துச்சு. எலிகளோட சேனை படை தயாரா இருந்துச்சு. எலிகளோட சேனை படைய பார்த்து நீர் நாய் என்ன சொல்லுச்சுன்னா, அப்படியா, அப்போ இவங்க நம்ம கிட்ட மோதலும்னு நினைக்கிறாங்களா? ரொம்ப புத்திசாலின்னு நினைப்ப உங்களுக்கு. பாத்தியா, தொப்பி வேற போட்டிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட மோதி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வா, நம்மளோட பலம் என்னன்னு இவங்களுக்கு காட்டுவோம். வா, இன்னைக்கு இந்த எலிங்களுக்கு நாம யாருன்னு மட்டும் காட்டுறது முக்கியம் இல்ல, இவங்களை இங்க இருந்து ஓட்டி விடணும். சரியான பயந்தாங்குளிங்க, இன்ன வரைக்கும் நம்மளை எதிர்த்து யுத்தம் பண்றதுக்கு இவங்க கிட்ட தைரியம் இல்ல, இப்ப நமக்கு சமமா வந்து நிக்கிறாங்களா? இவங்களுக்கு நாம யாருன்னு காட்டியே தீரணும். அந்த நீர் நாயங்க அதுங்க கிட்ட வந்ததும் அந்த சேனை படையில இருந்த எலிங்க எல்லாம் பயந்து போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அந்த எலிங்களால நீர் நாயங்க கிட்ட சண்டை போட முடியல. நீர் நாயங்களும் அதுங்களை பார்த்து சத்தம் போட்டு சிரிச்சதுங்க. இந்த எலிங்க எல்லாம் சரியான பயந்தாங்குளிங்களா இருக்குங்க. அதான் சேனை படைய உருவாக்கிட்டீங்களே, சண்டை போட வேண்டியதுதானே, எதுக்காக எங்ககிட்ட பயப்படுறீங்க? இத்தனை தொப்பி கத்தி, ஆனா சண்டை போடுறதுக்கு மட்டும் திறமை இல்ல. அந்த வார்த்தைகளை கேட்டு எலிங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சது.
படை சேனைகள் மட்டும் இல்ல இருக்கிற எல்லா எலிகளும் கோபத்துல முகம் செவந்து ஆடி போயிட்டாங்க. அப்புறம் அவங்க பொந்துக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அப்புறம் நீர் நாய்களை தாக்க ஆரம்பிச்சது. எலிங்க அதுங்களை எதிர்த்து வந்ததை பார்த்ததுமே நீர் நாய்ங்க மரத்து மேல ஏறிக்கிச்சு. அப்புறம் நீர் நாய்ங்க அங்க இருந்து ஓடி போச்சு. அதுக்கப்புறம் அதுங்க எலிங்களை தொந்தரவு பண்ணவே இல்ல. அப்புறம் அதுங்க திரும்பி வரவே இல்ல. எலிங்க அதுங்களோட வெற்றியை அடைஞ்சிச்சு. இப்போ அதுங்க ரொம்ப சந்தோஷத்தோட அங்க இருக்க ஆரம்பிச்சது.